நோய் வருவதற்கு முன்னே காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். 75 வயசுல இருமிகள் கிடப்பான், அது மனைவி அது மனைவியுக்கும் சகிச்சுக்குவா, எதை வேற வழி இல்லைன்னு. பிள்ளைகள் பேர பிள்ளைகள்லாம் என்ன தாத்தா இப்போ பார்த்தா நீ இருமிட்டு இருக்க, நாங்களாம் நம்ம படிக்க முடியல தாத்தா. மகனை சொல்வான், மருமகனை சொல்வான், என்ன என்னங்க என்னப்பா, நாங்களாம் நம்ம தூங்காமல் சீரியப்படுவோம், வெங்கையும் போக முடியாது, தினை விட்டு போக முடியாது. அந்த நிலைமை வருவதற்கு முன்னே நீ செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த ஜீவகாரணி ஒழுக்கத்தினுடைய கொள்கையாகும். அந்த நிலைமை வரதான் போகும், நிச்சயம் வரதான் செய்யும். நிச்சயம் இளையர்மல் வரும், முதுமை வரும், நலிவு வரதான் செய்யும். வருவதற்கு முன்னே உன்னை காப்பாற்றிக் கொள் என்பதற்கு தான் ஜீவகாரணி ஒழுக்கமாகும். அதனால் என் நூலோடைய பெருமையை உலகறிய செய்யணும் தான் நாங்கள் விரும்புகிறோம். ஆகவே பிள்ளைகள் வந்து சரியா 75 வயசு ஆச்சு என்ன திடமாக இருக்கிறான், ஏ என்ன காரணம், எந்த உணவு சாப்பிட்டா திடமாக இருந்தார்னா, புண்ணியம் என்ற உணவு சாப்பிட்டதுனால தான் அவர் திடமாக இருக்கிறார். 75 வயசாச்சு இளையர்மல் இல்லை, திடீரென்று சேட்டா திடீரென்று மாறெடுப்பு வந்தால் சேட்டா, அதை பற்றி அவசியம் இல்லை, யாருக்கும் தொந்தரவு இல்லை, யாருக்கும் தொந்தரவு வாழ்கின்றவன் சிறந்த புண்ணியவான். அதுக்கு என்ன அபாயம்னா, அதுதான் ஜீவகாரணி ஒழுக்கம் கடைபிடிப்பது கொள்கையாகும். எந்த அளவுக்கு பசி காட்டுகின்றானோ, எந்த அளவுக்கு அவன் ஜீவகாரணியத்தை கடைபிடிக்கிறானோ, அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பான் அவன். அவன் கடைசி ஒரு 80 வயசு வரலும் இரும்பு உடம்பாக இருக்கும் அவனுக்கு. அந்த வாய்ப்பை தருவது ஜீவகாரணி ஒழுக்கமாகும். அதை செய்வதற்கு மொத அறிவு, அந்த அதுக்குரிய அறிவு தருவது ஜீவகாரணி ஒழுக்கமாகும். ஆக இளமையில் அதான் சொல், கால உள்ள போதே செய்து கொள்ளுங்கன்னு சொன்னார் ராமலிங்கசாமிகள். இளம் இருக்கும்போது அன்னதானம் செய்யக்கூடிய அறிவும் பகுதி பக்கம் ஒரு ஒன்று வந்தால் அவன் நிச்சயம் அவன் கடவுள்தன்மை அடைவான். 25-30 வயசில் இல்லறம் தொடக்கும் போதே மனைவியை முதல் சரி கட்டுக் கொள்ள வேண்டும். மனைவி நீ என்ன சரி கட்டுறது, அன்னதானம் செஞ்சால் மனைவி தானே சரியாகிறா, அன்னதானம் செஞ்சால் மகன் ஒழுங்காக நடப்பான், அன்னதானம் செஞ்சால் தாய் தந்தை ஒழுங்காக நடப்பான், அன்னதானம் செஞ்சால் நட்பு உயர்ந்த நட்பு அமையும், அன்னதானம் செஞ்சால் உடல் நோரைக்கு உண்டாகும், அன்னதானம் செஞ்சால் ஆழ்ந்து செஞ்சக்கூடிய சிறப்பறி உண்டாகும், அன்னதானம் செஞ்சால் எதையும் கொண்டு அஞ்சாட்டஞ்சம் உண்டாகும். அன்னதானத்தின் சிறப்பு அது, அதை போதிப்பதுதான் ஜீவகாரணி ஒழுக்கமாகும். ஆகவே இளம் இருக்கும்போதே செய்து கொள்ளுங்கள், அதான் சொன்னால் வள்ளுவன், அந்தறிவாம் இன்னாத அறிஞ்சிக மற்றது புண்ணுகால் பொன்றா துணினா. பிறகு என்ன நினைக்கிறாதே, நெருநல் உளநுறவு நிர்ணயம் பெருமை உடைத்து உலகம், நேற்று நல்லபடி என்ன என்ன செத்தானுங்கிறது. இருக்கும்போதே செய்து கொள்ள வேண்டும், வாய்ப்பு கிடைக்கும்போதே செய்து கொள், நேரம் கிடைக்கும்போதே செய்து கொள். இந்த நோக்கு இந்த இதை போதிப்பதே ஜீவகாரணி ஒழுக்கமாகும். இப்போ நம்ம சொல்கிறது நோக்கம், நாம் இந்த சங்கம் செய்து தொடர்ந்து நம்ம தொண்டர்கள் செய்து வருகிறார்கள். அன்னதானம் செய்ய செய்ய என்ன இருப்போம், தொண்டர்கள் செய்து வருவதால் அவர்களுக்கு எந்த தடையும் இருக்காது, ஞானி ஆவார்கள் என்பது தெரியும் எனக்கு. யார் ஒருவன் அன்னதானம் செய்கிறானோ அவன் புலாலை உண்ண மாட்டான், யார் ஒரு அன்னதானம் செய்கிறானோ பிற உயிர்படுகின்ற துன்பத்தை உணர்வான், யார் ஒரு அன்னதானம் செய்கிறானோ மனைவி முகத்தை பார்க்க புரிந்து கொள்வான், யார் ஒரு அன்னதானம் செய்கிறானோ தாய் தந்திக்கு நன்றியுடன் நடந்து கொள்வான், யார் ஒரு அன்னதானம் செய்கிறானோ செல்வனில் பெற்று வாழ்வான், யார் ஒரு அன்னதானம் செய்கிறானோ கடசுமையில் வாழ்வான், யார் ஒரு அன்னதானம் செய்கிறானோ உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்வான், யார் ஒருவன் அன்னதானம் செய்கிறானோ தன்னைத்தானே அறிவான், யார் ஒருவன் அன்னதானம் செய்கிறான் ஞான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.